விஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீக்லி வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஆப்டிடியூட்லேருந்து ப்ரீ டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து Feb 19 இன்றைக்கி வந்து யூனிட் டெஸ்ட் 4 வந்து நம்ம ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம். ஸோ எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து ஒரு 8 டாபிக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட்லேருந்து 1 டாபிக். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து என்னென்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏ கிராமர்லேருந்து 3 டாபிக்ஸ் கவர் ஆகும். சிங்குலர் அண்ட் ப்ளூரல், ஆர்டிகல்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை தி டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், சிம்பிள், காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். அடுத்து பார்ட் பியில் பார்த்தீங்க அப்படின்னா, போயம்லேருந்து 3 போயம்ஸ் கவர் ஆகும். சி ஃபீவர், கரேஜ் அண்ட் யுவர் ஸ்பேஸ். அடுத்து பார்ட் சி ப்ரோஸில் வந்து இந்த நோஸ் ஜுவல்ன்ற போஸ்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். அடுத்து பார்ட் சி பயோகிராஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்சன் மண்டேலா பற்றின இன்ஃபர்மேஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா, ஒரு டாப்பிக்லேருந்து நம்ம 25 கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணுறோம். ஸோ அது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ். உங்களுக்கு வந்து எம்சிக்யூ டைப்பில் வந்து இருக்கும். ஸோ இதுக்கான மார்க்கும் வந்துன்னா 100 மார்க்ஸ். ஸோ இதுக்கான டைம் டூரேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் வந்து என்னென்னா இந்த டைம் டூரேஷன் தான். ஸோ இந்த 100 கொஸ்டின்ஸை வந்து உங்களால் எவ்வளோ சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து ஒரு 80-85 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஓகே. ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து நீங்கள் டைமர் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கன்றது தெரியும் உங்களுக்கு. அடுத்து வந்து இந்த PDF-க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் PDF-க்கான லிங்க்கை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு டைம் 1.5 hour வந்து இதுக்கு ஒதுக்கி நீங்கள் இந்த டெஸ்ட்டை வந்து எழுதுங்க. இதுக்கான ஆன்சர் கீ வந்து நான் ஈவினிங் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து என்ன அப்படின்னா, இந்த PDF-ஓட லாஸ்ட்டில் வந்து ஒரு OMR ஷீட் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ எதுக்கு வந்து OMR ஷீட் அப்படின்னா, வந்து நம்ம ஃபைனல் எக்ஸாமே வந்து OMR ஷீட்டில் தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ இப்போதுலேருந்தே வந்து நீங்கள் அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. OMR-ல வந்து எப்படி ஷேட் பண்ணும், ஒரு பிளாக் பென் எடுத்து அந்த பிளாக் பெனில் வந்து இந்த 100 கொஸ்டின்ஸுக்குமே வந்து என்னென்னா OMR ஷீட் ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஷேட் பண்ணி பழகுங்க. ஸோ அதில் தான் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது ஷேட் பண்ணுறது. ஸோ அதுவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த டெஸ்ட் எழுதிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈவினிங் வந்து ஆன்சர் கே வந்துடும். ஸோ மறக்காதீங்க, டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பை பை, டேக் கேர்.